புதுச்சேரியில் தணிக்கை வாரத்தை முன்னிட்டு தணிக்கை கணக்காளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். தணிக்கை வாரம் 2023 ஒட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காளர்கள் பங்கேற்ற தணிக்கை விழிப்புணர்வு நடைப்பயணம் கடற்கரை சாலை காந்தி திடலில் துவங்கியது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கொடியசைத்து விழிப்புணர்வு நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது காந்தி சிலையிலிருந்து துவங்கி அண்ணாசாலை வழியாக பாரதி பூங்கா வரை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம், கே எஸ் பி ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உட்பட 100-க்கும் மேற்பட்ட கணக்கு தணிக்கை கணக்காளர்கள் பங்கேற்றனர். பேரணியில் வழிநெடுக விதை பந்துகள் அடங்கிய பெட்டகத்தை பொதுமக்களுக்கு வழங்கியபடி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிறுவனங்கள், அரசு சார்பு நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் ஆண்டுதோறும் தணிக்கைகள் செய்வது அவசியம், அதனை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அறிக்கையாக செய்யலாமே அப்படின்றது கேட்கறதுக்கெல்லாம் ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு விதமாக அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இது மாதிரி ஒரு தணிக்கை ஒரு துறை என்று ஒன்று இருக்குது, இவங்க வந்து இதெல்லாம் செய்வாங்க அப்படின்றத வலியுறுத்தி இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். எங்கே தணிக்கைத்துறை எங்கே அணுகணும் சார் அதுக்காக?